எல்லாரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். புதிய ஆராதனை வேளையில எல்லாவற்றையும் அவருடைய கரங்களை விட்டுக் கொடுத்து நல்ல சந்தோஷத்தோடு கூட அவரை துதிப்போம். எல்லாருமாக சேர்ந்து கண்களை மூடி இந்த நேரத்தில் ஜெபிப்போம். எங்களை அன்போடு நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த மத்தியான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது ஆண்டவரே, மீண்டுமாக உங்களுடைய சமூகத்திலே உம்முடைய பிரசன்னத்திலே வர நேரங்களுக்கு கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமை பாடி புகழ்ந்து நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கும்படிக்காக வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய வல்லமையினாலும் நேரங்களை நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டுமாக சொல்லிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை பாடி துதிக்கிற வேளையில் ஆண்டவரே, தடைகளும் பலவீனங்களும் நோய்களும் எல்லா விதமான சத்ருடைய சக்கர போராட்டங்களும் மாற்றப்பட வேண்டுமாக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை நாங்கள் அறிந்திருக்கிற பெட்டியால் நீங்களை விடுதலை ஆக்குவீர் என்று சொல்லி இறைவாக்கு சொல்லுகிறது. ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை நாங்கள் இப்பொழுது நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாமத்தை உச்சரித்து நாங்கள் பாடி போற்றி புகழ்கிற வேளையிலே இயேசு தாமே எங்களோடு கூட இடைபெற வேண்டுமாக சொல்லிக்கிறோம். இயேசுவே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நேரத்திலுமே பாடி துதித்து போற்றுகிற வேளையில் ஆண்டவரே, நாமத்தை பாடி புகழ்கிற நேரத்தில் ஆண்டவரே விடுதலை கொடுக்க வேண்டுமாக சொல்லிக்கிறோம். வல்லமுள்ள தேவமே, அன்பின் தெய்வமே, ஆறுதல் தெய்வமே, இரக்கத்தின் தெய்வமே, விடுதலின் தெய்வமே, இதாமே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொட வேண்டுமாக சொல்லிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர்தாமே ஆண்டவரே சுற்றிலுமாக வெயிலெடுத்துக் கொள்ள வேண்டுமாக சொல்லிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி. எல்லா துதி என்ன மகிமை எல்லாம் உமக்கு இயேசுவின் மூலம் ஒரு நல்ல தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, திருவெளிப்பாடு 19 அதிகாரம் 4 இறை வார்த்தையிலே இப்படி சொல்லப்படுகிறது. 24 மூப்பர்களும் 4 உயிர்களும் அரியணையில் வீற்றிருந்த கடவுள் முன் விழுந்து வணங்கி ஆமென் ஹல்லேலூயா என்று பாடினார்கள். 24 மூப்பர்களும் 4 உயிர்களும் விண்ணகத்தில் அரியணையில் இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக விழுந்து வணங்கி ஆமென் ஹல்லேலூயா என்று சொல்லி பாடினார்கள் என்று சொல்லி கேட்கிறோம். பிரியமானவர்களே, ஏசியா இறைவாக்கின புஸ்தகம் 6 அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே தூதர்கள் ஒவ்வொருவருமாக அவரை பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று புகழ்ந்து பாடினார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எல்லாருமாக இடத்திலே ஏசியா 6 அதிகாரம் 3 வார்த்தையிலே தூதர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை பார்த்து பரிசுத்தர் 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 என்று சொல்லி பாடி புகழ்ந்தார்களாம். அப்பொழுது விண்ணகமே அதிர்ந்தது, விண்ணகத்திலே பெரிய ஒரு அதிர்வு உண்டாகியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலே நாம் எல்லாருமாக சேர்ந்து அனைவருமாக ஆண்டவரை துதித்து பாடி எல்லாருமாகும் துதி துதி என்று சொல்லி துதரோடு நான் உம்மை புகழ்வேன் என்று சொல்லி நாமும் அனைவருமாக சேர்ந்து நம் எல்லாருமாக ஆண்டவரை அநேக தூதர்களோடு கூட சேர்ந்து நம் இப்போது துதித்து பாடுவோம். காவிரியினை போல நானும் மாடி உம்மை புகழ்வேன், காவிரியினை போல நானும் மாடி உம்மை புகழ்வேன், தாளமிகு கீதத்துடன் நானும் பாடி மகிழ்வேன், தாளமிகு கீதத்துடன் நானும் பாடி மகிழ்வேன், நானும் புகழ்வேன், புயவராமே சோதரித்து மகிழ்வேன், சோதி என்று
Hallelujah.